வணக்கம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமா இருக்க சாப்பிட வேண்டிய பழங்களை பத்தி பார்க்கலாம். உடல் ஆரோக்கியமா இருக்க அன்றாட காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிட வேண்டியது அவசியம். உடல்நல நிபுணர்களும் உடலுக்கு போதிய ஆற்றல் கிடைக்கணும்னு நினைச்சு தினமும் குறைஞ்சது ரெண்டு வகையான பழங்களை சாப்பிடணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. குறிப்பா வந்து வாழைப்பழம் மற்றும் பப்பாளிய தினமும் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ரெண்டு பழத்திலையும் நார்ச்சத்து மற்றும் சோடியத்தோட வேறு பல சத்துக்களும் நிறைஞ்சிருக்கிறதுனால இது சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நாள் முழுவதும் சுறுசுறுப்போட செயல்படலாம். அது மட்டும் இல்லாம சில பழங்களை உணவு சாப்பிட்ட வாட்டி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா செரிமான மண்டலம் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா அந்த பழங்கள் வந்து உணவுகளை எளிதில் உடைக்கிற நொதிகள் இருக்கு. இப்போ செரிமான மண்டலம் ஆரோக்கியமா செயல்பட உணவுக்கு பின்னாடி சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பேரிக்காய். பேரிக்காயை வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியம் மேம்படும். சமீபத்திய ஆய்வு ஒன்றில் பேரிக்காயில் ஏராளமான அளவில் நார் சத்து இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியம் மேம்பட்டு மலச்சிக்கல் ஏற்படுறத குறையிறது தெரிய வந்திருக்கு. பேரிக்காயில் கொலஸ்ட்ரால், சோடியம், கொழுப்பு இதெல்லாம் இல்லாத மட்டும் இல்லாமல் 190 mg பொட்டாசியம் இருக்கிறதுனால செரிமானம் நல்லா நடைபெறும். ஆப்பிள். ஆப்பிள்லையும் நார் சத்து வளமாக இருக்கு. இத்தகைய ஆப்பிளை உணவு சாப்பிட்ட வாட்டி 15 நிமிஷத்துக்கு பின்னாடி சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட உணவுப் பொருள் எளிதாக உடைக்கப்பட்டு செரிமான மண்டலத்தோட இயக்கம் ஆரோக்கியமாக இருக்கும். ராஸ்பெரி. நீரிழிவு நோய் இருக்கிறவங்க செரிமான பிரச்சனையினால தீவிரமா பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ராஸ்பெரியை சாப்பிட்றது நல்லது. ஏன்னா இதுல நார் சத்தம் அதிகமா இருக்கிறதுனால சக்கரை மற்றும் கலோரிகள் மிகவும் குறைவா இருக்குது. பப்பாளி. உங்களோட செரிமான பிரச்சனையை 24 மணி நேரத்துல சரி செய்ய நினைச்சீங்கன்னா ஓரளவு பச்சையா இருக்கிற பப்பாளிய சாப்பிடுங்க. ஏன்னா இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம உணவை எளிதில உடைக்கிற பாப்பைன் என்ற பொருளும் அதிகமா இருக்கு. வாழைப்பழம். வாழைப்பழத்தை தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா குடலியக்கம் சீராக நடைபெற்று மலச்சிக்கல் ஏற்படுறத குறையும். அதுக்கு இதை காலையிலையோ அல்லது உணவு சாப்பிட்ட பின்னரோ சாப்பிடலாம். அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்தில் புரோமெலைன் அப்படிங்கிற உணவை எழுதல உடைக்கிற நொதி நிறமா இருக்கு. அவங்களோட செரிமான மண்டலம் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை வாரம் ஒரு முறையாவது சாப்பிடுங்க. அத்திப்பழம். உலர்ந்த அத்திப்பழத்துல நார் சத்து வளமா நிறைஞ்சிருக்கு. நீங்க நீங்க சாப்பிட்ட உணவு எளிதில் செரிமானம் அடையணும்னு நினைச்சீங்கன்னா உலர்ந்த அத்திப்பழத்தை தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க. வெண்ணெய்ப்பழம் அவகேடோ. உணவு சாப்பிட்ட வாட்டி அதுக்கப்புறம் அவகோடா பழத்தை மில்க் ஷேக் போட்டு குடிச்சிங்கன்னா சாப்பிட்ட உணவு எளிதில் செரிமானம் அடைஞ்சி செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியம் மேம்படும். நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.